வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எங்க பர்சனல் லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிற வேலை வச்சுக்காது. அந்த தலைமை இன்றைக்கான எபிசோடில் ராகினி நம்ம விஜய்கிட்ட இந்த மாதிரி காவேரி நினைவினை பார்த்துட்டு வந்திருக்கா, அவனோட எக்ஸ், அதுக்கு ஆதாரா இந்த ப்ரூஃப் தான் சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த கூட ஏற்றுக்குங்களா, பரவாயில்லங்க, ரொம்ப தாராள மனசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போது நிப்பாட்டுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, எனக்கு நிவினை பற்றியும் தெரியும், காவேரியை பற்றியும் தெரியும் அப்படின்னு, எங்கள் பர்சனல் லைஃப்பில் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராகினி போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி இருக்காங்க. காவேரி யமுனாக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீ எதுவும் கண்டுக்காத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ஏன் இந்த முடிவு எடுக்காதுன்னு சமாதானப்படுத்திடுறாங்க. விஜய் வந்து காவேரிட்ட எங்கே படுத்து கேட்கும்போது அது வந்து என்ன விஷயம்னு சொல்ல வர்றாங்க. ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு வந்து கேட்க பிடிக்கலன்னு எதுவுமே பேசாதான்னு சொல்லி சொல்லிடுறாங்க. விஜய் மனசில் காவேரியை நிவினை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம தானே நிவினை காவேரி செய்துருக்கோம், நமக்கே இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. காவேரியை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹர்ட் பண்ணுறாரு, என்ன நடக்கும் இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.